ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஆடி அமாவாசை மாதிரி தை அமாவாசையும் முக்கியமான ஒன்றுன்னு எல்லாருக்குமே தெரியும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுற முக்கியமான நாள் இது. இதை கடமைக்காக செய்யாமல் இதோட அத்தியாவசியத்தை புரிஞ்சுண்டா ஸ்ரத்தையோடு செய்வோம். மகாபெரியவா இதை பற்றி நிறைய பேசியிருக்கார். மனுஷாலா பிறந்த நாம் நம்மளோட முன்னோர்களுக்கும் தெய்வங்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும். அமாவாசை அன்னைக்கு யாராவது ஒத்தருக்காவது நாம் அன்னம் படைக்கணும். பித்ருக்களான தாய் தந்தைக்காகவும் நம்மளோட மூதாதையர்களுக்காகவும் நாம் அவசியம் தர்ப்பணம் பண்ணி காக்காக்கு சாதம் போட்டு ஒரு அதித்திக்காவது சாப்பாடு போடணும். நாம் இங்கே எள்ளும் தண்ணியை விட்டு படைக்கிறது பித்ருலோகத்தில் இருக்கிற நம்ம மூதாதையர்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும். இங்கே நாம் படைக்கிறது இங்கேயே தானே இருக்குது, அது எப்படி அவளுக்கு போய் சேரும்னு கேட்குறவாளுக்காக மகாபெரியவா ஒரு அழகான கதை சொல்கிறார். ஒருத்தர் தன்னோட பிள்ளைய பட்டணத்தில் படிக்க அனுப்பியிருந்தார். அவனுக்கு மறுநாள் பரீட்சைக்கு பணம் கட்டணும். அதுக்காக அவர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் பிள்ளையோட விலாசத்துக்கு தந்தி மணி ஆர்டர் பண்ணினார். அவர் கொடுத்த பணம் போஸ்ட் ஆஃபீஸில் தான் இருந்தது. ஆனால் கட்கடா கட்கட்னு ஒரு தபால் அலுவலக பாஷையில் பிள்ளை இருந்த ஊர் பக்கத்தில் இருந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தகவல் தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஊர் தபால்காரர் அந்த பிள்ளைக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டா. அந்த மாதிரி நாம் பித்ருக்களுக்காக படைக்கிற வாழைக்காய் பச்சரிசி எல்லாம் இங்கேயே தான் இருக்குது. ஆனால் அந்த போஸ்ட்மேன் அந்த பிள்ளைக்கிட்ட பணத்தை கொடுத்த மாதிரி பித்ரு தேவதைகள் நாம் இங்கே படைக்கிறத நம்மளோட முன்னோர்கள்கிட்ட சேர்த்துடுவா. ஒருவேளை நம்ம முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இல்லாமல் அவா செஞ்ச பாவ புண்ணிய கணக்குப்படி பூமியில் ஒரு பசுமாடாக பிறந்திருந்தா யாரோ ஒருத்தர் நம்ம சார்பா புல்லு கட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பா. நாம் கொடுக்குற படையல் பித்ருக்களுக்கு தேவையான விதத்தில் மாற்றப்பட்டு அவளை போய் சேர்ந்துடும். அதனால் அவளோட பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சி நம்ம சந்ததியே சௌக்கியமாக இருக்கும். அதனால் பித்ரு காரியங்களை எல்லாம் தவறாமல் செய்யணும்னு மகாபெரியவா சொல்கிறார். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரே.